இதில் நாங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக இன்னும் நிறைய பேசணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இந்த ஒரு அரசாங்கம் கொண்டு வர்ற திட்டத்தை எதிர்கட்சியாக இருக்கின்ற போது எதிர்ப்பதும், பிறகு அந்த கட்சி ஆளும் கட்சியாக வருகின்ற போது அந்த திட்டத்தையே அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்ப்பதுமாக இட வரலாறு முடிஞ்சுது. இனி நாங்கள் இந்த நாட்டை சரியான விதத்தில் கொண்டு போகணும்னா கொள்கைகள் சரியான விதத்தில் வகுக்கப்பட வேண்டும். இந்த துறைமுக நகரம் சம்பந்தமாக மக்கள் அதனை தெளிவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஆட்சியாளர்கள் சரியான முடிவுக்கு போவாங்க. உங்களை மாதிரியானவர்கள் இதனை தெளிவுபடுத்துவதற்காகவும் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்துவதும் கூட இதுக்கு ஒரு வலு சேர்க்கின்ற விடயமாகவே இருக்கின்றது. இப்போ நாங்கள் கேட்குறோம், இந்த துறைமுக நகரம் வந்து கொழும்பு மாநகரத்தோடு அல்லது மேல் மாகாண சபையோடு, கொழும்பு மாநகர சபையோடு இணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வினை கடந்த ஜனாதிபதி செய்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள் கடந்த அக்டோபர் மாதம் அளவில். அதன் பின்னராக இப்போது இது இலங்கைக்கு உட்பட்ட அல்லது இலங்கையின் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பாக இருக்கின்றது. ஒரு தரப்பு கூறுகின்றது இந்த நிலப்பரப்பின் ஊடாக 83,000 தொழில் வாய்ப்புகள் வரப்போகின்றது, 15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரப்போகின்றது, நாட்டுக்கு முதலீடாக வரப்போகின்றது, இலங்கை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு இடமாக இது மாற்றி அமைக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு தரப்பு கூறுகின்றது இது சீனாவின் கொலனியாக மாறப்போகின்றது, பண சுத்திகரிப்பு நிலையமாக இது மாறப்போகின்றது, அதுபோல் இந்த கேசினோ நிலையமாக அல்லது பெட்டிங் செய்யக்கூடிய இடமாக மாறப்போகின்றது என்று. இந்த இரண்டுக்கும் இடையில் உங்களுடைய பார்வை இவ்வாறு இருக்கின்றது, இதை சற்று விளக்கப்படுத்த முடியுமா? நாங்கள் மக்கள் குழம்பி போயிருக்கின்றோம், இந்த ஊடகங்களை பார்க்கின்ற போது இரண்டு தரப்பினருடைய கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. இதனை சரியான விதத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற போது நாங்கள் மக்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக தான் ராஜ், நீங்கள் ஒரு நீண்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், பல விடயங்கள் அந்த கேள்வி மிக முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட விடயம் அரசாங்கங்கள் மாறுகின்ற போது கொள்கைகள் மாற்றம் அடைகின்றது. உண்மையிலே நீங்கள் அதுக்கு முந்தின கேட்ட கேளிலையும் அதை கேட்டீங்க. ரெண்டா மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அன்று இந்த திட்டங்களை கொண்டு வந்து கைச்சாட்டத்துக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது. நல்லாட்சி அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் இந்த திட்டத்தை பிற்படுத்தினார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் அரசியல் எனது பிரச்சாரத்தில் கூறின ஒரு விடயம் தான் என்னென்னா, இது சம்பந்தமாக அன்று கைச்சாத்திட்ட விடயத்தில் எங்களுக்கு பாதகமான ஒரு விடயம் இருந்தது. 49 ஏக்கர் காணியை வந்து அப்சல்யூட்டாக வந்து சீனாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த கைச்சாட்டிருந்தாங்க. அது வந்து லைஃப் டைம், இந்த நாடு இந்த தேசம் உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு 50 ஏக்கர் வந்து அவங்களோட சொந்த காணியாக அந்த சின்னக்கரைன்னு சொல்லுவாங்க, அப்படியே எழுதி கொடுத்தாச்சு. அப்போ அன்று நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சீனா இந்த கம்பெனியோட அரசாங்கத்தோட மீள இதை நெகோஷியேட் பண்ணினாங்க, ரீநெகோஷியேட் பண்ணி சொன்னாங்க 50 ஏக்கர் உங்களுக்கு தரையில்லாது, 49 ஏக்கர்ஸ். ஆனால் அதுக்கு ஈடாக லீஸ் மூலமாக காணி அதிகரித்து தரலாம் என்று சொல்லி பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுனா கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அதில் தாமதப்படுத்தப்பட்டது இந்த அபிவிருத்தி விடயம். அபிவிருத்தி விடயங்கள் உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியான இந்த கண்ட்ராக்ட்ஸில் டிலே ஆகிற நேரம் அதில் லாஸ் வரும், ரைட், காஸ்ட் வரும். அப்போ சீன அரசாங்கம் என்று சொல்லி இந்த டிலே காரணமாக தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னது அந்த கம்பெனி, சைனா கம்பெனி, இன்ஜினியரிங் கம்பெனி. அப்போ மீள இதை நெகோஷியேட் பண்ணி பிறகு என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நீங்களே இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி, ஏனென்றால் சர்வதேச அழுத்தம், அதே போன்று ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு போட்டு மாற்றுகின்ற போது வருகின்ற விடயங்கள் இதை முன்கூட்டியே யோசிக்க வேண்டும். ஆனால் ஒரு நலவு நடந்தது அந்த நெகோசியேஷன்ஸில், அதுதான் அந்த 49 ஏக்கரை லைஃப் டைம் கொடுக்கறதை மீள எடுத்து 99 வருஷம் லீஸுக்கு போகக்கூடிய மாதிரி அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் நல்ல விடயம் தான். பிறகு இந்த அரசாங்கம், அதாவது தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது, இந்த சட்ட மூலம் வந்திருக்கின்றது. இதில் என்னென்னு கேட்டால், இது இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த விடயங்கள் உயர்நீதிமன்றத்தில் எங்களாலையும் சமர்ப்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் ஆள் புலம்புங்கிறது இந்த 65,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற நிலப்பரப்பு, அதே போன்று எங்களோட இறையாண்மைக்குரிய கடல் பரப்பு, வான் பரப்பு, இதுகள் இருக்குது. அதெல்லாம் எங்களோட அரசியல் அமைப்பில் 5வது உறுப்புறையில் தெளிவாக குறிப்பிடப்பட அட்டவணையில் இருக்கிறது. 24 மாவட்டங்களை அடங்கிய இந்த இடம் இருக்கின்றது, ரைட். ஆகவே நீங்கள் சொல்கிற இந்த நிலப்பரப்பிற்கு தான் 269 ஹெக்டேரை கொண்ட இந்த துறைமுக நிலப்பரப்பு இந்த குறித்த சட்ட மூலத்தில் 1வது நிலரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் வரையறைகள், எல்லைகள் என்னங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதே விடயத்தை நீங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினீங்க, கடந்த அரசாங்கத்தில் வஜிராபியவர்தன் அமைச்சராக இருந்தபோது கொழும்பு நிர்வாக மாவட்டத்துக்கு இதை இணைக்கின்ற விதத்தில் வர்த்தமானி அறிவித்தலை குறிப்பிட்டிருந்தார். நிர்வாக மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்த சம்பந்தமாக சட்டமூலம் ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டமூலத்துக்கு உட்பட்டு
இந்த காணி இந்த இந்த நிலப்பரப்பையும் கொழும்பு நிர்வாக மாவட்டத்தோடு இணைக்கின்ற கெசட்டை அவர் வெளியிட்டிருந்தார். கடைசி நாள் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் 2ஆம் தேதி நினைக்கிறேன் இந்த காணி வந்து யூடிஏக்கு, அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கையளிக்கப்பட்டது. ஸோ இப் ஆஸ் ஆஃப் நவ் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிலப்பரப்புன்ற உரித்து இலங்கை அரசாங்கத்துக்கு சம்பூர்ணமாக இருக்கின்றது. இந்த சட்ட மூலம் வந்த பிறகும் இந்த நிலப்பரப்புன்ற உரித்து இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் தான் இருக்கின்றது. அதே நேரம் இதனை முகாமைப்படுத்துவது சம்பந்தமாக தற்போது யூடிஏக்கு, நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு இருக்கின்றது. இந்த சட்ட மூலம் வந்ததுக்கு பிறகு இந்த நிலப்பரப்பு ஆணைக்குழுக்கு கையளிக்கப்பட போகின்றது. ஆகவே ஆணைக்குழு என்ற அதிகாரங்கள் என்ன, ஆணைக்குழுவில் இருக்கிறார்கள் யாரு, இவங்க வெளிநாட்டவர்கள் இருப்பாங்களா, ஆணைக்குழுக்கு என்ற அதிகாரங்கள் பாராளுமன்றத்தை மிகைத்ததா, ரைட் சட்டவாக்கு அதிகாரம், இந்த விஷயங்கள் குழப்பத்தில் இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த தொழில் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆணைக்குழு சம்பந்தமான விடயமும் அதை அதிகாரங்கள் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் பெரிதாக இன்னும் விரிவாக பேச வேண்டும். இந்த இரண்டு தரப்பும் கூறுகின்ற விடயங்களில் உண்மை தன்மை பற்றி சொல்லுங்க. இதனைத்தான் நாங்கள் சரி செய்து கொள்வதற்காக உயர் நீதிமன்றத்தில் முன்னால் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தன்ராஜ், சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வரலாம், அதில் தெளிவின்மைகள் நிறைய இருக்கின்றது, முரண்பாடுகள் நிறைய இருக்கின்றது, அவற்றை தெளிவுபடுத்தி உயர் நீதிமன்றம் தனது நிர்ணயத்தில் சொல்லலாம் இந்த உறுப்புரையை நீங்கள் மாற்றாது விட்டால் அது அரசியலமைப்பின் 2வது உறுப்புரைக்கு மாற்றமாக வரலாம். குறிப்பாக நாங்கள் சொல்றது இலங்கை ஒற்றை ஆட்சியுடைய நாடு, ஒரு அரசாங்கம், ஒரு சட்டம், அதே போல் ஒரு நிர்வாக முறைமை. அதே போன்று எங்களுக்கு தெரியும் 1983-89ஆம் ஆண்டு இந்த மாகாண சபைகள் வந்த நேரத்தில் இலங்கை ஒரு ஃபெடரல் நாடாக, சமஷ்டி முறை நாடாக வரப்போகின்றது என்று அன்றைக்கே வந்து எதிர்ப்புகள் தெரிவித்து உயர்நீதிமன்றம் அதை விசேட பெரும்பான்மை நிறைவேற்றும்னு சொன்னது. இப்போ இதில் இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள விசேஷ வகையான மக்கள் வரப்போகிறாங்க, வெளிநாட்டவர்கள் அதிகமாக வரப்போகிறார், குறிப்பாக சீனர்கள் அதில் கூடுதலாக வரப்போகிறார். எங்கடாக்களும் போயிட்டு வேலை செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதிகளும் இருக்க போகுது இந்த 99 வருட லீஸ் பீரியடில். அதே நேரம் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வியாபாரங்கள் நடக்கின்ற போது அதன் பிரதி கூலங்களும் இருக்கின்றது, களியாட்டங்கள், இரவு நேர விடயங்கள், மதுபானங்கள், சூதாட்ட நிலையங்கள், இதுகளெல்லாம் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் கண்டிப்பாக வரப்போகின்றது. ஸோ அந்த நைட் லைஃப்ங்கிறது அது ஒரு மெயின் பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கும். அதில் அதே நேரம் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ஹப்ஸும் இருக்கும். ஸோ இதில் நன்மை தீமை ரெண்டும் இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் தற்போது கூட கொழும்பு நகரத்துக்கு இந்தியாவிலிருந்து இந்த பெட்டிங்காக வேண்டி வர்றவங்க இருக்கிறாங்க, வந்து ஓவர் நைட் வந்து போகிறவங்க இருக்கிறாங்க, 2 நாளைக்கு பிஸ்னஸ் மேன் களியாட்டங்களுக்காக வாரவங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக அது இருக்கிறது தான். ஸோ அதில் நலவு பாதகம் எல்லாம் இருக்குது, ரைட். ஸோ அதே நேரம் முதலீடுகள், வியாபாரங்கள், அதுக்குள்ளே பாடசாலைகளும் வர இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ரைட், பார்க்ஸ் வர இருக்கின்றது, ரைட். நான் அந்த மேப் உங்களுக்கு காட்டலாம் பிறகு, ரைட். ஸோ இதுகள் வார நேரத்தில் நாட்டுக்கு நன்மையாக பொருளாதார நன்மைகளும் வர இருக்கின்றது, சில சமூக விரோத செயல்களும் அங்கே நடக்கலாம். நீங்கள் சொன்னது போல் இந்த மணி லாண்ட்ரிங் இருக்குதானே, மணி லாண்ட்ரிங்கும் நடக்கலாம். ஆனால் அதை அவற்றை முகாமை செய்ய வேண்டிய கடமை சென்ட்ரல் பேங்க்குக்கு இருக்கின்றது. இப்போ நீங்கள் இந்த சட்ட மூலத்தை எடுத்துக்கொண்டால் நிதி பொருளாதார விடயங்கள் தொடர்பாக மத்திய வங்கிக்கு இருக்கின்ற சட்ட அதிகாரங்கள் என்னங்கிறது தொடர்பாக எதுவுமே இல்லை. பாராளுமன்றத்தில் இருக்கிற நிதி அதிகாரம் தொடர்பாக எதுவுமே இல்லை. தெளிவுபடுத்தப்ப இந்த விடயங்கள் தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இவற்றை தெளிவுபடுத்தி கொண்டால் உயர் நீதிமன்றம் அத்தகைய நிர்ணயங்களை செய்கின்ற போது இந்த சட்ட மூலத்தில் அந்த மாற்றங்கள் வருமாக தான் அந்த காப்புகள், பாதுகாப்புகள் வர இருக்கின்றன. இந்த ரெண்டு தரப்பும் கூறுகின்ற விடயம், நீங்கள் குறிப்பாக அவருடைய இது ஒரு சீன கொலனியாக மாறிவிடுமா, அது இந்த அரசாங்கம், வருகின்ற அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு இந்த சட்ட மூலத்தை முறையாக பயன்படுத்த போகின்றார்கள் என்கிற விடயத்தில் தங்கி இருக்கின்றது. சட்ட மூலம் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்காது, நிர்வாக ரீதியான விடயங்கள், அதிலும் குறிப்பாக ஆணைக்குழு எதிர்காலத்தில் அதிக ரெகுலேஷன்ஸ், அதாவது சட்டங்களை கொண்டு வர போகிறாங்க, அந்த சட்டங்கள் என்ன விஷயங்கள் வரப்போகுதுங்கிற விடயத்தில் தான் அது தங்கியிருக்கு. ஒன்று, அடுத்தது சீனா போன்ற ஒரு பலமான நாடு, ஆயுர்வேத ரீதியாக, பொருளாதார ரீதியாக உலகத்தில் முக்கியமான ஒரு நாடு, அதன் பெரும்பான்மையான ஒரு சனத்தொகையை அங்கு கொண்டிருந்தால், அதன் வியாபாரங்களை கொண்டிருந்தால், ஏற்கனவே ஹம்பந்தோட துறைமுகம் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இங்கேயும் ஒரு ஜெட்டி அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கின்றது,
அதே போன்று அவர்களது சனத்தொகை முதலீடுகள் வந்து சட்ட ரீதியாக அவங்களது பிரசன்னம் அங்கே இருக்கின்ற போது எதிர்காலத்தில் இலங்கை இன்னும் நிதி நெருக்கடிகளை முகம் கொடுக்கின்ற போது என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்கிறது எங்களுக்கு குறிப்பிட முடியாது. அதே போன்று தான் உங்களுக்கு தெரியும் ஹாங்காங். ஹாங்காங் வந்து சீனாவின் ஒரு பகுதி, ஆனால் 99 வருடங்கள் பிரித்தானியாவின் ஒரு ஹப்பாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியும் ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்குள் தான் அது விடுவிக்கப்பட்டது சீனா. இருந்தாலும் இன்னும் சீனாவுக்கு சில கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கின்றது ஹாங்காங். அண்மையில் ஹாங்காங்கில் உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த மக்கள் எதிர்ப்புகள் நடந்த சீன அரசாங்கத்துக்கு எதிராக. ஆனால் அங்கே ஹாங்காங்கில் இருக்கிற ஆக்கள் வந்து சீனர்கள், பிரித்தானியர்கள் அல்ல. பிரித்தானிய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தாலும் பிரித்தானியர்கள் அல்ல. ஆனால் இங்கு என்ன நடக்க போகின்றது என்றால் பெரும்பான்மையான வெளிநாட்டர்கள் வரப்போகிறார். அதிலும் குறிப்பாக சீனர்கள் அதிகமாக, சீனர்கள் அதிகமாக இருக்கும். கட்டார் நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டாரில் அந்த நாட்டு பிரஜைகளை விட இந்தியர்கள தொகை அதிகம். ஆனால் அந்த நாடு இந்த வெளியுறவு அதே போன்ற எமிக்ரேஷன் விடயங்களில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்ட இமிக்ரேஷன் கண்ட்ரோலருக்கு இருக்கிற அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்கலாம், 14 சட்டங்கள் முழுமையாக இங்கு செல்லுபடி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 14 சட்டங்கள் ஒரு சட்டம் இது. அப்போ வருகின்ற இந்த வெளிநாட்டு பிரஜைகளுடைய பிரசன்னம் நீண்ட காலமாக இலங்கையில் இருக்க போகிறாரு. குறைஞ்சது ஆரம்பத்தில் 99 வருஷத்துக்கு இருக்க போகிறாரு, ரைட்? அப்போ அவங்களோட பொருளாதார முதலீடுகள், அவங்களுடைய பிரசன்னம், அவங்களோட ராஜதந்திர ரீதியான கேந்திர நிலையமாக மாறப்போகின்றது. உங்களுக்கு தெரியும் சீனாவுடைய அபிவிருத்தி திட்டம் இந்த பெல்ட்டுங்கிறதுல மத்தியில் நாங்கள் இருக்கிறோம், கட்டுப்பாடு. அப்போ இவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இலங்கை அரசாங்கம் அன்றைக்கு ஹாங்காங்கை மீள பெறக்கூடிய அளவுக்கு சீன பலமான நாடாக இருந்ததுனால பிரித்தானியாக்கிட்டிருந்து பெறக்கூடியது. இலங்கை அந்த அளவுக்கு ஒரு பலமானதாக வருமாங்கிற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே அந்த சீன காலனிங்கிற கதையில் சில உண்மைகள் இருக்கின்றது. அதை எந்த அளவுக்கு யுக்தி ரீதியாக ராஜதந்திர ரீதியாக அரசாங்கங்கள் இதே சுத்தியோடு ஜெனுவின்னாக நடந்து கொண்டு அதை பாதுகாக்கும் என்கிற விடயத்தில் அது தங்கியிருக்கின்றது. ஆனால் எந்த விதத்துலையும் கேரண்டி ஒன்று இல்லை, ரைட்டா? இது ஒரு காலமும் இலங்கையை கைவிட்டு போகாது என்கிற சில விடயங்கள் இருக்கும். உரித்து உங்களுக்கு இருக்கு, காணிட உறுதி பத்திரம் உங்களோட பேர்ல இருக்கு, டீட் உங்களோட பேர்ல இருக்கு, ஆனா இருக்கிறதா இருக்கிறாள் என்னது வாடகைக்கு வந்தவர் என்ன செய்வார், தொடர்ந்து இருந்து கொண்டு வழக்கு பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்றதுல வாடகைக்கு கொடுத்தவர் அவர் எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றார், தெளிவாக இருக்கின்றார், ரைட்? அவருக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையும் பாதுகாத்து கொண்டு வாடகை கொடுக்குறவர் இருக்க வேண்டி வரும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது அரசாங்கம். அப்போ இந்த ஆணைக்குழுவின்ற பொறுப்பு கூறுகின்ற தன்மை, அவங்கள கட்டுப்படுத்துகின்ற விடயங்கள் தொடர்பாக எங்களது அக்கறை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கின்றோம்.